All in one நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் TTD ல இருந்து இன்னொரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பு நான் previous வீடியோல சொன்ன மாதிரி இன்னைக்கு வரல இல்லனா நாளைக்குள்ள உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுப்பாங்க அப்படினு சொல்லிருந்தேன் பட் இன்னைக்கு அதோட அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க அது என்ன அப்படினா ஆகஸ்ட் மாசத்துக்கான எலக்ட்ரானிக் டிபோட ரெஜிஸ்ட்ரேஷன் 18 ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும் ஒவ்வொரு மாசமும் எலக்ட்ரானிக் டிபோட ரெஜிஸ்ட்ரேஷன் 18 ஆம் தேதியில இருந்து 20 ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் 20 ஆம் தேதியில இருந்து 22 ஆம் தேதி வரைக்கும் அதோட பேமெண்ட் டைமா இருக்குன்றதை TTD ஆல்ரெடி வந்து டெய்லி யூஓ கப்பர்மா பேசின யூஓ வந்து சொல்லிருந்தாங்க சோ அதேபடி தான் வந்து எல்லா அப்டேட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்கங்க சோ இந்த எலக்ட்ரானிக் டிபோட ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு 18 ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது அப்படிங்கிறது தான் லேட்டஸ்டா வந்திருக்க கூடிய அப்டேட்டா இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படினா என்ன இது எதுக்கு அப்படிங்கிறது புதுசா இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்பாங்க அதாவது இது வந்து என்ன அப்படினா குலசேகர படி வரைக்கும் போயிடு நம்ம மூலவர தரிசனம் பண்ணனும் அதாவது ரொம்ப பக்கத்துல சாமியை பார்க்கணும் நீங்க நினைச்சீங்கனா அதுக்கு இருக்க கூடிய ஒரு வாய்ப்பு தான் இதுல இருக்க கூடிய சேவா டிக்கெட் இதுல என்னென்ன சேவாலா இருக்குனா சுப்ரபாத சேவா இருக்கு தோமால சேவா இருக்கு அர்ச்சனா இருக்கு அஷ்டதலபாத பத்மாராதனா இந்த நாலு சேவாவும் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஓபன் பண்ணுவாங்க இதுக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் எதுக்குமே நம்ம பே பண்ண தேவையில்லை Registration on the Rendanali open Lairko or a mobile number use panni maximum number Rendapathaka registration Pandikala. If a registration Pandita and the Irvatan Dedi, Madiana or Panandamani or Mani Madri, dip of insulator or computer based on the draw on the Nathuanga, the Kulakal on the Nathuanga. Kulakal Muraila, select Aka Kodiunglaka and the save Akana, ticket number pay Pandita and the save ala participate Panala. So either that in the lucky dip play Irka Mukiamana Visham. இது வந்து ஆன்லைன்லயே இருக்கு ஆஃப்லைன்லயே இருக்கு ஆன்லைன்ல வந்து நம்ம ஒரு ஐடில வந்து அதாவது ஒரு மொபைல் நம்பர்ல ரெண்டு பேத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம்னா இந்த நாலு சேவாவையுமே செலக்ட் பண்ணி நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணலாம் ஆஃப்லைன்ல நம்ம ஏதாவது ஒரு சேவாவுக்கு தான் கொடுக்க முடியும் திருமலையில மார்கழி மாசத்தை தவிர மீதி எல்லா மாசமுமே நமக்கு சுப்ரபாத சேவா வந்து இருக்கும் அப்போ நம்ம வந்து சுப்ரபாத சேவா டெய்லியுமே வந்து ஆஃப்லைன்லயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் முதனால இதுல ஆன்லைன்லயே நம்ம ட்ரை பண்ணலாம் So, ஒரு சிலருக்கு வந்து கிடைக்குது ஒரு சிலர் வந்து ரொம்ப மாசமா ட்ரை பண்றோம் ஆனா இதுவரைக்கும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து கிடைக்கவே இல்லங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிருந்தீங்க என்ன ரீசன் ஆன்லைன்லனால நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படின்றது ஒரு ரீசன் என்ன அப்படினா இப்போ ஆஃப்லைன்ல அன்னன்னைக்கு தரிசனம் போறவங்க மட்டும் தான் அங்க போய் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுவாங்க அதுல வந்து இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 கோட்டா கொடுக்கறாங்க அப்படினா ஒரு மேக்ஸिमम ஒரு 100 பேர் அந்த மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க பட் ஆன்லைன்ல அப்படி கிடையாது எல்லா ஸ்டேட்ல இருந்து இருக்கறவங்களும் Just registration தானே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுவாங்க அப்போ அவங்க ஒரு மாசத்துக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த மொத்தமான நாள்ல இருக்க கூடிய அந்த ஸ்லாட் டிக்கெட்டை தவிர டிக்கெட்டை விட பல மடங்குகள் அதிகமான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ வந்து ரேண்டமா ஒரு குலுக்கல்ல கொடுக்கும்போது நம்ம செலக்ட் ஆகலாம்லும் போகலாம் பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்றதுக்காக ஒவ்வொரு மாசமும் இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ லாஸ்ட் மந்த் இந்த வெப்சைட் வந்து மாடிஃபிகேஷன் வந்து பண்ணாங்க ஆப்ல என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி இத மாடிஃபிகேஷன் பண்ணாங்க அப்ப மாடிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சேவா டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மொபைல் நம்பர் வச்சு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி கொண்டு வந்தாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம எப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா லாகின் ஐடி பாஸ்வேர்ட் வச்சு லாகின் பண்ணி போய் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லாம் நமக்கு எதுமே தேவை கிடையாது ஜஸ்ட் வந்து நம்ம இந்த வெப்சைட்ல வந்து இந்த லாகின் ஆப்ஷன்ல போய்ட்டு நம்ம லாகின் வந்து பண்ணிக்கணும் இப்போ நமக்கு கரெக்ட்டா இந்த 10 மணி அப்படிங்கிற டைம்ல தான் இந்த லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகும் இப்போ வந்து ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம் பட் எதுமே ஷோ ஆகாது சோ லிங்க் வந்து அப்பதான் வரும் நம்ம அப்பதான் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும் இதுல என்னென்ன மாதிரி ஸ்டெப் இருக்கும் அப்படின்றத நான் முன்னாடியே உங்களுக்கு ஷேர் பண்றேன் லாஸ்ட் டைம் வந்து அவங்க வெப்சைட்ல வந்து புது அப்டேஷன் பண்ணிருந்தனால ஒரு சில எரர் வந்து இருந்தது சப்போஸ் வந்து இத ஓபன் பண்ற டைம்ல மேபி வந்து எரர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த நேரத்துல நீங்க வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம் So, இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆப்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது தான் ஜஸ்ட் நமக்கு இந்த டைம் வந்ததுக்கு அப்புறமா இந்த சேவை எலக்ட்ரானிக் டிப் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும் இதுவே வெப்சைட்டா இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு சில டைம் வர்ச்சுவல் கியூ இருக்கும் சில டைம் வர்ச்சுவல் கியூ வந்து இருக்காது சோ அந்த வர்ச்சுவல் கியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து காட்டுவாங்க அதுல வந்து இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கணும் கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஜெனரலான டீடைல்ஸ் ஆனா உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் கண்ட்ரி ஸ்டேட் சிட்டி இதெல்லாம் கொடுக்கணும் இதுல ரெட் கலர்ல இருக்க ஸ்டார் மட்டும் நம்ம ஃபில் பண்ணா போதுமானது சோ அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு கீழ அப்படியே வந்தீங்கன்னா பிளிகிரிமோட டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க இதுல எத்தனை பேருக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணணும் மேக்ஸிமம் 2 வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணலாம் மினிமம் ஒரு ஆளுக்கு செலக்ட் பண்ணலாம் அவங்களோட பேரு ஏஜ் ஜெண்டர் போட்டோ ஐடி ப்ரூஃப் டீடைல்ஸ் வந்து இதுல என்டர் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஐடி ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ற மாதிரி தான் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து வரும். இதுல வந்து என்னென்ன சேவா அதோட பிரைஸ் ஸோ வந்து என்ன டைமுக்கு நடக்கும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி தோமால சேவா அந்த மாதிரி ஃபோட்டோஸோட வந்து கொடுத்துருந்தாங்க. வெப்சைட்டும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து நமக்கு டேட்டை வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல செலக்ட் ஆல் சேவாஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லா சேவாவுமே நமக்கு வந்து செலக்ட் ஆயிரும். முன்ன வந்து தனித்தனியா போயிட்டு ஒரு கேலண்டர் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இப்போ அது தேவையில்லை. நீங்க செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரி மெசேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. இதை வெப்சைட்லேயே உங்களுக்கு சேமாக தான் இருக்கும், அதே மாதிரி ஆப்லேயே சேம் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து யார் பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். மேலே வந்து எப்போ ரிசல்ட் உங்களுக்கு வரும், எவ்வளோ நேரம் டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஆப்பில் பண்ணுறது. வெப்சைட்டும் அதே மாதிரி தான். ஸோ வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து இந்த வர்ச்சுவல் கியூ இருக்கும். அந்த சேவா எலக்ட்ரானிக் டிப் செலக்ட் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் கியூ வந்து இருக்கும். இந்த வர்ச்சுவல் கியூக்கு அடுத்தது வந்து நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்ததுக்கப்புறமா இது வந்து ஓப்பன் ஆகும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த மாதிரி இருக்கும். டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா சேவாஸ் எல்லாம் வந்து இந்த செலக்ட் சேவா டேட்டில் போய்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு சேவா நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டராக இருந்துச்சுன்னா நம்ம இந்த சைடில் ஒரு பாக்ஸ் இருக்கும், டிக் பண்ணுற மாதிரி வந்து வரும். ஸோ இதில் வந்து எரர் வந்து வந்துச்சு லாஸ்ட் டைமு. இந்த டைம் அந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா நீங்கள் டைம் விட்டுட்டு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க வந்து முன்னாடி சொன்ன மாதிரியே நமக்கு எல்லா அப்டேட்டும் அந்த டேட்டுக்கு தாங்க வரும். 24ஆம் தேதி 300 ரூபா தரிசன டிக்கெட் ஜூலை மாதத்துக்கு ஓப்பன் ஆகும். அது காலையில் 10 மணியா என்ன டைம் அப்படின்றது டிடிடி வந்து சொல்லுவாங்க. மேக்ஸிமம் 10 மணிக்கு இருக்கதா வாய்ப்பு இருக்குது. 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஆகஸ்ட் மாசத்துக்கான அங்க பிரதர்ஷனம் ஓபன் ஆகுது. சேம் 23ஆம் தேதி என்ன டைம் அப்படின்றது தெரியாது. சீனியர் சிட்டிசன் அண்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஜூன் மாசத்தோட டிக்கெட்டும் ஓப்பன் ஆகும். ஸோ எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். இதுதான் லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கு. ஸோ நம்ம சேனல்ல எல்லாத்துக்குமே வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். நான் தனியா உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய டிக்கெட்ஸ் எல்லாமே. நீங்க எல்லாத்தையுமே எப்படி எப்படி புக் பண்ணணும் அண்ட் ஃபாஸ்டா புக் பண்றதுக்கான டிப்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன டிக்கெட் வேணுமோ கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனோட பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.